ஓம் ஞானமூர்த்தி ஸ்ரீ சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம். அனுபவ சிவ செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். மேஷம் ராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து அடிக்கடி நீர்நிலை அருகில் இருக்கும் ஏசி ஹோட்டல், அதாவது ரெஸ்டாரண்ட் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சரி, நீங்கள் சொல்லலாம் கையில் காசு இல்லாதவங்க எப்படி போக முடியும் அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் ஒரு விலை உயர்ந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அடுத்த அதே 27 30 நாளுக்குள்ள மறுபடியும் நீங்கள் சாப்பிட்ற சூழ்நிலை உருவாகும். என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் தரங்கள் உயர ஆரம்பிக்கும். அப்போது நீங்கள் எப்போவுமே வந்து நீர்நிலை அருகில் இருக்கும் ஏசி ஹோட்டல் அல்லது அலங்காரமாக இருக்கிற ஹோட்டல், ஸ்வீட் ஸ்டால், இது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும், பொருளாதாரத்திலும் சிறப்பாக இருக்கும். சரி, பெண்களாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்களும் சாப்பிட்டு வரலாம், அதுவும் இல்லாமல் உங்கள் கண்ணுக்கு வந்து மை தீட்டணும். அடிக்கடி அடிக்கடி மை தீட்டி உங்கள் முகத்தை வந்து நீங்கள் அழகாக அலங்காரமாக நீங்கள் வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வருமானங்கள் சிறப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கோயிலில் போய் சாமி கும்பிட்றீங்க, சாமி கும்பிட்ட உடனே அந்த தீப ஆராதனையை தொட்டு கண்ணுக்கும் நெற்றிலையும் நீங்கள் ஒத்திட்டீங்க அப்படின்னாச்சாலே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பலன் சிறப்பாகவே இருக்கும். சரி, நீங்கள் வந்து அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடுங்க. அடிக்கடி மேஷராசி அன்பர்கள் வந்து அடிக்கடி ஸ்வீட் சம்மந்தப்பட்ட பொருள் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது சூப்பராக உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது, நல்ல வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் நெய்யில் ஆன உணவு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா நல்ல மாற்றம் இருக்கும், பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பலன் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.